ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமட்ட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு கண்டென்ட் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு நேற்று ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன், அதில் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவை ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அந்த ஷார்ட்ஸ் கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஒர்க் பண்ணக்கூடிய சார் ஒருத்தங்க இருக்காங்க, தன்னம்பிக்கையும் கணிதமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சார் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி சர்வீசஸ் இருக்கு இல்லையா, இந்தியன் மிலிட்ரி சர்வீசஸில் இருக்கக்கூடிய ஹையர் பொசிஷன் எது அப்படின்னும், அந்த ஹையர் பொசிஷன் போகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு என்ன செஞ்சாங்கன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோடைய ரிலேட்டடான வீடியோ தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ அதை பற்றி தான் என்ன செய்ய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்க போது இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நம்ம கொடுக்குறது எல்லாமே எஜுகேஷன் ரிலேட்டடாகவே இருக்கும். ஒரு ஜாப் டீட்டெயில்ஸ் வந்துட்டு என்ன செஞ்சுருந்தோம்னா கொடுத்துட்ருந்தோம். பட் இந்த டைப்பான கண்டென்ட் நான் இது வரைக்கும் பண்ணது இல்லை. ஸோ சார் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு அதவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குறேன். அதை தவிர்த்து ரிலேட்டடானதையும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். மிலிட்ரி சர்வீசஸ்லேயே இருக்கக்கூடிய ரிலேட்டடானதையும் என்ன செய்கிறேன் அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வாரீங்க அப்படின்னா, நம்ம சேனல் நேம் வந்துட்டு துணுக்கு மூட்டை. ஸோ அதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் என்ன கேட்டீங்கனாலும் அதை நான் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கேன். இப்போ நேராக வந்துட்டு சார் என்ன கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதையும் அது ரிலேட்டடாக நான் வந்துட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா, பார்க்கலாம் வாங்க. சார் கேட்டிருந்தது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னென்னா, இந்தியன் மிலிட்ரி சர்வீஸில் இருக்கக்கூடிய ஹையர் போஸ்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்குடைய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சார் கேட்டதுக்கான கமெண்ட்டில் கேட்டதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் சொல்லிடுறேன். இந்தியன் மிலிட்ரி சர்வீசஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஹையர் போஸ்டிங் அப்படிங்கிறது ஃபீல்டு மார்ஷல். நான் சர்ச் பண்ண வரைக்கும் ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஹையர் போஸ்டிங். இதுக்குன்னு குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எதுவுமே இல்லை. நம்ம வந்துட்டு ஆர்மியில் இனிஷியலாக ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய மார்க்கிங் ரேங்கிங்ஸ் அந்த ப்ரொமோஷன்ஸ் இது எல்லாத்தையும் பற்றி தான் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரொமோஷன்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய இதெல்லாமே வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் வச்சு தான் வந்துட்டு நம்மளை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்படியே கடைசியில் நம்ம வந்துட்டு ஃபீல்ட் மார்ஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொசிஷனுக்கு வந்துட்டு போயிடுறோம். இந்த ஃபீல்ட் மார்ஷலில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 5-star கிரேட் வந்துட்டு நமக்கு கொடுப்பாங்க. 5-star பேட்ஜ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இதுதான் வந்துட்டு இந்தியன் ஆர்மியிலே இருக்கக்கூடிய மிலிட்ரி சர்வீசஸ்லேயே இருக்கக்கூடிய ஹையர் போஸ்டிங். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஸோ நான் ஒன்று உங்களுக்கு என்ன சொல் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிலிட்ரி சர்வீசஸில் இருக்கக்கூடிய லோயர் போஸ்டிங்லேருந்து ஹையர் போஸ்டிங் வரைக்கும் என்னென்ன மாதிரியான போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது நான் கலெக்ட் பண்ண வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் தரேன். இல்லை இந்த வீடியோஸ் வந்துட்டு இந்த சர்வீசஸில் இருக்கக்கூடிய நீங்கள் யாராவது பார்க்கிங்க அப்படின்னா, நான் ஏதாவது தவறு விட்டுருந்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு மன்னிச்சிருங்க. என்னைய நான் ஒரு ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன். இது சரியாக இருக்கலாம், கட்டாயமாக சரியாக இருக்கும். ஏதாவது சின்னதாக மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இது கரெக்டு தான் அப்படின்னாலும் அதையும் வந்துட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா சொல்லிடுங்க. படிப்படியாக இருக்கிறத அப்படியே நான் சொல்லிடுறேன். இந்த ஆர்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக ஷிப்பாய், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லான்ஸ் நாயக், நாயக் ஹவில்தார், கம்பெனி குவார்ட்டர் மாஸ்டர் ஹவில்தார், நாயக் சுபேதார், சுபேதார் சுபேதார் மேஜர், லியூட்டினன்ட் கேப்டன், மேஜர் லியூட்டினன்ட் கர்னல், கர்னல் மேஜர் ஜென்ரல், லியூட்டினன்ட் ஜென்ரல், ஜென்ரல் ஃபீல்டு மார்ஷல். ஸோ இதுதான் ஹையர் போஸ்டிங். டாப் போஸ்டிங் ஃபீல்டு மார்ஷல், இனிஷியல் போஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா சிப்பாய், சிப்பாயிலேருந்து தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்துட்டு இந்த ஆர்டர். இந்த ஆர்டர் கரெக்டு அப்படின்னு நான் நம்புகிறேன். கரெக்டுன்னு நான் பார்த்த வரைக்கும் கரெக்டாக இருக்குது. இதில் ஏதாவது ஆர்டர் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாமே எந்தெந்த கேட்டகரியில் வருது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்தியன் ஆர்மியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மூணு கேட்டகரியாக பிரிக்காங்க, மூணு ரேங்கிங்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரிக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா கமிஷன்டு ஆஃபீஸர்ஸ் குரூப் ஏ கிரேடு,
அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர் ஜேசிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்துட்டு குரூப் பி கிரேடு. அதுக்கப்புறம் அதர் ரேங்க், நான் கமிஷன்டு ரேங்க், இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் அதர் ரேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேட்டகரியில் என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. இந்த நான் கமிஷன்டிலேருந்து ஆரம்பிக்கிறது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிப்பாய், அப்புறம் கமிஷன்டு ஆஃபீஸரில் முடிகிறது தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டு மார்ஷல். ஸோ இப்படி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் மிலிட்ரி சர்வீசஸில் மூணு விதமான ரேங்கிங் வந்துட்டு இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம இனிஷியலாக சிப்பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டார்டிங்கில் போகிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் டூ அப்படிங்கிறது அதோடைய குவாலிஃபிகேஷன் தான் வந்துட்டு இருக்குது. டென்த்து ப்ளஸ் டூ அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது போக மேலே மேலே நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் கிராஜுவேட் பண்ணியிருக்கலாம், கிராஜுவேட்டில் பார்த்துட்டிங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கலாம், இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதாமலும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உள்ளே போகலாம். என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ்எஸ்சி அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் ஆர்மி சர்வீசஸில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ். ஸோ இதில் திரும்பவும் நான் சொல்கிறேன், இதில் நான் பார்த்த செக் பண்ண வரைக்கும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண வரைக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இல்லை இதில் வேறு ஏதாவது ரிலேட்டடாக உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருக்குதா நல்லா இல்லையா கரெக்ட் தானா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்கள். வேறு என்ன கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் போக நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ரிலேட்டடாகவே கேளுங்க, ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாகவே நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் நேம் துணுக்கு முட்டை, சப்ஸ்கிரைப் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் என்னால் கொடுக்க முடியுதுக்கு அந்த உத்வேகம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய சோஷியல் மீடியா லிங்கேஜஸ்லாம் இருக்குது, அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அது இன்ஸ்டாகிராமும் இருக்குது, ஃபேஸ்புக் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது, வாட்ஸ்அப் கூட இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோட கட்டாயமாக வரேன். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.